ஸ்தோத்திரிய பிரசாமி ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போமா? ஒன்று நாளாகமும் 29:12. ஒன்று நாளாகமும் 29:12. இங்கே சில ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாராங்க. இந்த மாதத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இங்கே சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்தினாலே அவைகள் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கரம் உங்களை பொட்டு பிடித்து நடத்தட்டும். முதலாவது காரியம் இங்கே சொல்லப்படுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் நம்ம இன்றைக்கு அநேக நேரத்தில் ஐயோ வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், பிஸ்னஸ் சில நேரத்தில் நமக்கு தேவைகளுக்காக நம்ம முதலாவது தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் தேவைக்கு மீறி கொஞ்சம் வந்த உடனே அப்புறம் என்ன பண்ணுறோம், சேர்த்து வைக்கணும், அதை வாங்கணும், இதோ ஐஸ்வர்யம் என்று சொல்லி. ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாது என்று சொல்ல, ஏன்னா ஐஸ்வர்யம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் மேலே கண்ணை வைக்கக்கூடாது. இரண்டாவது காரியம் கனம். இன்றைக்கு அநேகம் பேருக்கு பெருமை, நான் பெரிய பொசிஷனில் இருக்கணும், பெரிய இதில் இருக்கணும்னு இருக்கக்கூடாதுல்ல. கர்த்தருடைய வாழாக்கமல் தலையாக கிழமை அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு தாழ்மை இருக்கணும், அப்போ நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். நம்ம கூட அவர் இருந்தார்னா நம்ம எல்லாவற்றையும் ஆள முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பொசிஷனில், பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஆனால் சின்ன ஒரு பியூன் உட்காந்து பார்த்துனீங்கன்னா சொல்கிறத விட கீழ்ப்படிய மாட்டான். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் கேஸு. ஆடா போ சார், ஆடா அவர் கிடக்கிறார் சார், நீ சொல்லு சார் அப்படின்வான். இன்றைக்கி கர்த்தர் ஆளுகிறவராக இருக்கிறார். அவனுக்குள்ளே இருந்தால் நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யலாம். அடுத்தாக பார்க்கும்போது உங்களுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. பவர் அண்ட் அத்தாரிட்டி, டொமினியன். அதான் நமக்கு கர்த்தர் அந்த சத்துவத்தையும் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அன்றைக்கு இழந்தவன் இன்றைக்கும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனால் தேவனுடைய நாம பிள்ளையாக இருக்கும் பொழுது, ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது, நாம் ராஜாக்களாய் நாம் மாற்றுகிறான். நம்மிடத்தில் அதிகாரத்தை, ஆளுகையை மறுபடியுமாய் கர்த்தர் கொடுக்குறார். கடந்த மாதத்தில், கடந்த வாரத்தில் நான் இதுதான் பிரசங்கம் பண்ணின உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். உலக பிரகாரமான அதிகாரம், மூன்று விதமான காரியங்கள் இருக்கிறது. அதில் அதிகாரத்தை நமக்கு உலக பிரகாரம் இதுலேயும் கொடுக்குறார். அப்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. எப்படி? தன்னுடைய பலத்த கரத்தனாலே. நீங்கள் அவருடைய களத்தை பிடித்து கொண்டு இந்த மாதம் பூரா நடங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சோமுடுமா? சர்வலோர் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தோட பிள்ளைகளுக்கு ஆட்சி பிக்கிறோம்ப்பா. தேவரீர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த மாதம் பூரா நடக்க, அவருடைய கரத்தை நீரும் பிடித்து நடத்துவீராக. உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், அப்பா பாடுகள், ஆனால் இந்த மாதத்தில் நீர் சொல்லியிருக்கிறீர் ஆஸ்வாதங்கள் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வரும். உடைய சின்னங்களை கனப்படுத்துவீராக, அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, ஆகையினால் அவளுக்கு வல்லமையை கொடுப்பீராக, உம்முடைய சத்துவத்தை கொடுப்பீராக. நீர் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறீர்கள். நீர் அவளை மேன்மைப்படுத்தும்பா. உன்னை வாலாக்கமல் தலையாக்கும் கிராக்கம் மேலே கொஞ்சம் அப்படியாக அவளை மேன்மைப்படுத்தி, இந்த மாதத்தில் அவளை உயர்த்தி, இன்னுமாய் உயர்த்தி, அவளை ஆசிர்வதித்து எல்லாவற்றிலும் அவளை மேன்மைப்படுத்தும். யாழிக்கிறோ கொடுக்குறோம்பா. நீர் ஆண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.